அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நீட்ஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்தது கூட ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு முக்கால் மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் வந்து நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவும் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்படி உருட்டி எடுக்கும்போது இது நல்லா நமக்கு இப்படி உருண்டை மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வடையாவோ இல்லை உருண்டையாவோ நீங்கள் வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வாங்க நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம வந்துட்டு பொரிக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு அப்போ தான் கீரை மாவு எல்லாமே உள்ளே வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து தவறாமல் இதெல்லாம் கொடுங்க நிறையாவே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிரட்டி விட்டுடலாம். இதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ள மாவு கீரை எல்லாமே வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு, செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கீரை போண்டாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே சிறுகீரை தண்டோட சூப் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ஈவினிங் டிஷ்ஷுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாகவும் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.